இது எல்லாமே இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண சிக்கன் தான். வணக்கம் ஆஃப்டர் அ லாங் டைம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த விலாகை நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம நாகர்கோயிலேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த MFC ஃபுட் கோர்ட். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லெமூர் பீச்சுக்கு போகிற கணபதிபுரம் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்காதவங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரோசன் சிக்கன் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே C2 சிக்கனோட ஃப்ரான்ச்சைஸ் இவங்க எடுத்துருக்கனால ஃப்ரெஷ் சிக்கன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்ல லைட்டிங்கோட சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே ஃபுட் எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ண அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃப்ரைட் சிக்கன், பாப்கார்ன் சிக்கன், ஃப்ரைட் சிக்கன் பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வந்துச்சு. இந்த ஃப்ரைட் சிக்கனை பார்க்கும்போது KFC-யில் உள்ள ஃப்ரைட் சிக்கன் மாதிரி இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல, ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது KFC சிக்கனோடைய பெட்டராக தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த ஃப்ரைட் சிக்கன் நமக்கு கிடைக்குது, KFC-யில் கிடைக்காது. நாட் ஓன்லி KFC, மற்ற ரெஸ்டாரண்ட்லேயும் இவங்க கொடுக்குற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ கம்மியாக இவ்வளோ டேஸ்டியாக அதுவும் ஃப்ரெஷ் சிக்கனில் ஃப்ரைடு சிக்கன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வாட்டி நீங்கள் கஸ்டமராக போய் சாப்பிட்டீங்கன்னா அவங்க டெய்லி ஒவ்வொரு விதமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, அது எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஏதாச்சும் ட்ரீட் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்க ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் ட்ரீட் வச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம். பேசிகிட்டே இருக்கும்போது ஃப்ரைட் சிக்கன் பற்றி சொல்ல மறந்துட்டேன், சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் இந்த பாப்கார்ன் சிக்கன் பார்த்தீங்கன்னா அதை விட வேறு லெவல். ஃப்ரைட் சிக்கனாவது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடிச்சு சாப்பிட மாதிரி இருக்கும், ஏன்னா அதில் எலும்புகள் இருக்கும். இது எலும்பு வேற இருக்காதா, அடிச்சு நவுத்திர வேண்டியதுதான். ஃப்ரைடு சிக்கன் பர்கர் பற்றி நான் சொல்லணும்னு இல்லை, ஜெனிஷா அவர்கள் சாப்பிட்ற ஸ்டைல்லே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா ஃப்ரைடு சிக்கன் ராப் ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த ஃப்ரைட் சிக்கன் ராப்லேயும் அவங்க ஃப்ரெஷ்ஷான சிக்கனில் தான் ஃப்ரைட் சிக்கன் யூஸ் பண்ணி அதை இதில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவும் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிச்சு, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா ஃப்ரைட் சிக்கன் மோமோஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். ஓப்பனாக சொல்லணும்னா இந்த ஃப்ரைட் சிக்கன் மோமோஸ் அந்தளவுக்கு எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணல, அது ஏன்னு தெரியல. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இல்லை. அண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு டிஷ் வச்சுருந்தாங்க, ஃப்ரைடு ஸ்குவிட். இது சீரியஸ்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் நாங்கள் ட்ரை பண்ணதுலேயே. KFC ஸ்டைலில் ஒரு சீ ஃபுட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் தான் கொடுத்துச்சு இந்த ஃப்ரைடு ஸ்குவிட்டு. இது டெய்லி அவைலபிளாக இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். அண்ட் இது ஒரு சீசனல் ஃபுட்டுன்னு தான் சொன்னாங்க, ஆனால் அவங்க டெய்லி ஒவ்வொரு விதமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த MFC ஃபுட் கோர்ட்லேருந்து ஈத்தாமொழி வரைக்கும் டோர் டெலிவரி பண்ணுறாங்க. அண்ட் மணவளக்குறிச்சி வெள்ளிச்சந்தை அந்த ஏரியாலையும் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ இந்த விலாகை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கேட்டுக்கோங்க, லெமூர் பீச் பக்கம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட எப்போ வந்தாலும் கண்டிப்பாக இந்த எம்எஃப்சி ஃபுட் கோர்ட்டை விசிட் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரோசன் சிக்கன் யூஸ் பண்ணி தான் ஃப்ரைட் சிக்கன், பர்கர், சாண்ட்விச் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே ஃப்ரெஷ் சிக்கன், அதாவது நம்ம நாகர்கோயிலில் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ் சிக்கனில் ஒரு ஃப்ரைட் சிக்கன் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைசி, அதாவது C2 சிக்கன் அப்படிங்கிற ஃப்ரான்ச்சைசி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாகர்கோயிலில் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த எம்எஃப்சி ஃபுட் கோர்ட்டில் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லெமூர் பீச் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணியே ஆகணும். வெறும் சிக்கன் வெரைட்டிஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு இல்லை, அதை தாண்டி நிறைய வெஜிடேரியன் வெரைட்டிஸ் இருக்குது, ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது, மில்க் ஷேக் இருக்குது, அண்ட் ஸ்பெஷலி இந்த வேஃபல், சுட சுட வேஃபல் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதுலேயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் வேஃபல்ஸ் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒயிட் சாக்லேட் வேஃபல் ட்ரை பண்ணோம். இந்த ஒயிட் சாக்லேட் வேஃபல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இது மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அண்ட் இவங்களுடைய சர்வீஸ் பற்றி சொல்லியே ஆகணும். அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, பொலைட்டாக, சிரித்த முகத்தோட ஆர்டர் எடுத்து நமக்கு டைமுக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இவங்களுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இதில் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட் கொடுக்கறதுக்கு இது சரியான ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்ட ஒயிட் சாக்லேட் வேஃபல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால ஒரு ரெட் வெல்வெட் வேஃபல் ஆர்டர் பண்ணி பார்சல் பண்ணி வாங்கிட்டு போயிட்டோம் மக்களே. இந்த எம்எஃப்சி ஃபுட் கோர்ட்டோடைய மேப் லொக்கேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அவங்களுடைய ஆஃபர்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணிக்கோங்க, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மக்கள்ஸ், ஒன்ஸ் இந்த எம்எஃப்சி ஃபுட் கோர்ட்டில் வந்து சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.